இன்றைய பகுதியில் நாம் மூன்று சுதந்திர போராட்ட வீராங்கனைகளுக்கு ஸ்ரத்தாஞ்சலி செய்கின்றோம் அவர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து பாரதம் விடுதலை பெற இன்னுயிரையே தியாகம் செய்தவர்கள் இன்று நாம் நினைவு கூறுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் தாய்நாட்டிற்காக மாபெரும் தியாகம் செய்த அறுபது வயது அசாமின் பலிதானியா போகேஸ்வரி புக்கானியை பற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் வருடம் அசாமில் நவ்காவ் மாவட்டத்தில் பராம்பூரில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் போகேஸ்வரி அவர் தன் பிரதேசத்தின் விடுதலை போராட்டத்திற்கு தலைமை ஏற்றார் போகேஸ்வரி தன் ஆறு மகன்கள் மற்றும் இரண்டு மகள்களை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்தினார் இந்திய தேசிய காங்கிரசின் பராம்பூர் அலுவலகத்தை பிரிட்டிஷ் அரசு ஆக்கிரமித்தது புரட்சியாளர்களின் தாக்குதலுக்கு பிறகு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் அலுவலகம் மீண்டும் தேசபக்தர்களின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது இதற்கு ஆங்கில அதிகாரிகள் பழி வாங்கவும் புரட்சியாளர்களை தேடி பிடிக்க கேப்டன் ஃபினிஷ் தலைமையிலான ஒரு படைப்பிரிவை அனுப்பியது போகேஸ்வரி ரத்னமாலாவுடன் புரட்சியாளர்களுக்கு தலைமை வகித்து கேப்டன் ஃபினிஷை எதிர்த்தார் அப்போது கேப்டன் ஃபினிஷ் ரத்னமாலாவிடம் இருந்து தேசிய கொடியை பறித்ததால் தேசிய கொடிக்கு நிகழ்ந்த அவமதிப்பிற்காக போகேஸ்வரி பொங்கி எழுந்தார் அவர் கேப்டன் ஃபினிஷின் கையிலிருந்து கொடியை பறித்து அக்கொடி கம்பால் அவர் தலையில் சரமாரியாக தாக்குதல் நடத்தினார் போகேஸ்வரின் இத்தாக்குதலால் கோபமடைந்த கேப்டன் ஃபினிஷால் போகேஸ்வரி துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார் அவர் காயமடைந்து தரையில் விழுந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி இன்னுயிரை நம் தேசத்திற்காக ஈந்தார் போகேஸ்வரியின் தாய்நாட்டு நேசத்திற்கு அவர் வாழ்வே ஒரு சாட்சி போகேஸ்வரியின் தியாகம் தாய்நாட்டிற்காக தியாகம் செய்ய வயது ஒரு தடை இல்லை என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் போகேஸ்வரி புகானனிக்கு நம்முடைய வணக்கங்கள் இன்று நாம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பலிதானிகளில் அசாமை சேர்ந்த இன்னொரு மிகச்சிறுவயது சுதந்திர போராட்ட வீராங்கனையான கனகலதா பருவாவை நினைவு கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் பதினேழு வயதே நிரம்பிய அவர் புரிந்த தியாகம் ஒப்பிட முடியாதது கனகலதா பீர்பாலா என்னும் பெயரால் அறியப்படுகிறார் அவர் புரட்சிப்படையின் சிறப்பு பிரிவான தற்கொலைப்படையின் உறுப்பினர் ஆவார் அவர் போலீஸின் கட்டுப்பாடுகளை மீறி அசாமில் தனது பிறப்பிடமான போராங்பாடி கிராமத்தில் ஒரு காவல் நிலையம் அருகில் தேசிய கொடியினை பறக்க விடுவதற்காக அமைதி விரும்பும் கிராம மக்களின் ஒரு குழுவிற்கு தலைமை வகித்தார் கனகலதா கொடியேற்ற எத்தனித்த போது அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டார் குண்டு பாய்ந்த பிறகும் அவர் கொடியேற்றியபடியே இருந்தார் அவர் மனதில் தனது தலை சிறந்த தேசத்தின் மீது எல்லையற்ற அன்பு மற்றும் தியாக உணர்வும் நிறைந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்திய கடற்படையில் அமைக்கப்பட்ட ஐசிஜிஎஸ் ரோந்து பிரிவுக்கு கனகலதா பருவாவின் பெயர் அவர் நினைவாக கௌரவப்படுத்தும் விதமாக சூட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கௌரிபூரில் அவரின் ஆளுயர சிலை அமைக்கப்பட்டது எப்போதெல்லாம் விடுதலை பற்றி பேச்சு எழுகிறதோ கனகலதா போன்ற வீராங்கனைகள் மக்களை கொண்டே இருப்பர் இன்று நாம் ஐரிஷ் சமூக சீர்திருத்தவாதி மற்றும் இந்திய தேசியத்தின் ஆதரவாளர் மற்றும் இறையியலாளரான அனிபெசன்ட் அம்மையாரையும் நினைவு கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இதே நாளில் நம்மை விட்டு இறைவனடி சேர்ந்தார் அனிபெசன்ட் அம்மையார் லோக்மானிய திலகருடன் இணைந்து ஓம் ரூல் லீகை துவங்கினார் சமூக அமைப்பு ஆட்சி மாற்றம் போன்ற தலைச்சிறந்த லட்சியத்துடன் இது பாரதத்தின் முதல் அரசியல் போராட்ட இயக்கமாகும் அனிபெசன்ட் அம்மையார் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரே முதல் பெண் தலைவரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் மக்கள் நலனுக்காக அன்றி லாபத்திற்காகவும் சுரண்டுவதற்காகவுமே ஆட்சி செய்கிறது என பத்திரிகையில் எழுதினார் அவர் இந்திய தேசிய எழுச்சியை ஊக்கப்படுத்தினார் அவர் சாதி ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் குழந்தைகள் திருமணத்தை எதிர்த்தார் இதனிடையே இந்திய கல்வி வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டார் நியூ இந்தியா செய்தித்தாளுக்கு ஆசிரியராக இருந்து கொண்டு மக்களிடையே சுதந்திர போராட்ட பாதையில் வெற்றி பெற உறுதியான அடியெடுத்து வைக்க அறிவுறுத்தினார் வாழ்நாள் முழுவதும் வெளிநாடுகள் மற்றும் பிரிட்டனுக்கு பயணித்த போது கூட இந்திய விடுதலை பற்றியே பிரச்சாரம் செய்தார் பேசினார் பாரதத்திற்காக அவரின் உற்சாகமான அர்ப்பணிப்பிற்கு வணக்கங்கள் பல